இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரீம் லெவன் விளையாடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விளக்க போகிறோம். எப்படி ட்ரீம் லெவனில் விளையாடணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 200 லைக் வந்துச்சு அப்படின்னா ஜிஎல் டிப்ஸ் நிறையா நம்ம சேனலில் வந்து அப்லோட் வரும். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ஓகேங்களா? ஒவ்வொரு மேட்ச் லாஸ் ஆகும். நீங்கள் எப்படிப்பட்ட டீம் போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு மேட்ச் கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகும். அப்படிங்கும்போது அந்த லாஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டீம் செலெக்ஷன் எப்படி விளாடணும், எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது ஆனால் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சஸ் விளாட்றாங்க அப்படின்னா அதில் ஜிஎல் டீம் கிட்டத்தட்ட 20 டீம் கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஜிஎல் டீம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டீம் கிட்ட வந்து செலக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகும். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக பிக் பண்ண முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வின்னிங், ஒருவேளை இந்தியா பங்களாதேஷ் விளையாடணும்னா இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கும்போது ஒன் சைடு வின்னிங் வந்து டீமை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் சைடு வின்னில் ஒரு 20 டீம் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிஎல் ஜெயிக்க ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நிறைய பேர் தப்பு பண்ணுறது தான், உதாரணம் இந்தியா ஆஸ்திரேலியா விளாட்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் விளாட்றாங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெசன்ட் டீம் ரெண்டுமே விளாடும் போது மேக்ஸிமம் அதில் வந்து ஜிஎல்ஐ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாடாதுங்க. மேக்ஸிமம் எல்லா மேட்சும் இப்போ நம்ம விளாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா மினிகில்ல வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? மினிகில்ல ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம். 50 மெம்பர் மேக்ஸிமம் வந்து தெரியும், அதுக்கு அதிகமாக போதும். 50 மெம்பர்ஸ் ஒரு டீம் போட்டால் போதும், ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம். நிறையா கண்டஸ்ட் இருக்குது. 244 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 3000 ரூபா ஜெயிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 125 ரூபா கட்டிங்கன்னா 1200 ரூபா, அதே மாதிரி 75 ரூபா கண்டஸ்ட் இருக்குது, வின் பண்ணிங்கன்னா 600 ரூபா. இது மாதிரி நிறைய கண்டஸ்ட் வந்து நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது 3 மெம்பர் 4 மெம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 மெம்பர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? முக்கியம் அப்படிங்கும்போது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ், அதாவது 30% பிளேயர்ஸில் ஒரு 2 அல்லது 3 பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாவே போதும், ஈஸியாக மினிகிலும் ஜெயிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பரும் ஈஸியாக ஜெயிக்கலாம். இந்த மெத்தட் யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க, அப்படியே ஃபுல்லாக ஹை பர்சன்டேஜ் பிளேயரே செலக்ட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுவாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெத்தட் தான், ஓகேங்களா? மினிகில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 3 பிளேயர்ஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ், அதாவது 30% கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மினிகில்ல ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும், ஓகேங்களா? இதே 3 மெம்பர் ஜெயிக்கணும்னா அதே மாதிரி 2 அல்லது 3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? நீங்கள் ஜிஎல் நான் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ அயர்லாந்தும் ஸ்காட்லாந்தும் போடுறாங்க அப்படின்னா ரெண்டு டீம் ஓரளவு ஈக்குவலாக இருக்கும். இதே அயர்லாந்தும் ஸ்வீடனும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து தான் ஜெயிப்பாங்க. அப்படிங்கும்போது 20 டீம் பார்த்தீங்கன்னா அல்லது 10 டீம் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்துக்கு சாதகமாக போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஓகேங்களா? லோ பர்சன்டேஜ் பிளேயர் எல்லா மேட்ச்லேயுமே வருவாங்க. கண்டிப்பாக ஜிஎல் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயரை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மை பொறுத்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் லெவன் விளாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மினிகில் தான் ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? நான் சொல்கிறது மினிகில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஜிஎலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டீம் வின்னிங் மட்டும் ட்ரை பண்ணணும். இந்த தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ.